இயேசுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடியன் என்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதூரம் அதிகாலை புதுக்கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 10:10-16 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகல்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சிதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை இரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுறினார். ஹாலேலூயா! இந்த நாளிலும் இந்த வேதபதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு அடிக்கடி சுய இஷ்டத்தின்படி மாறுபாடான காரியங்களிலே செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது மறுபடியும் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று தங்களை தாழ்த்துகிறார்கள். தாழ்த்தும் போது தேவனுடைய வார்த்தை என்ன வெளிப்படுகிறது? அவர்கள் எப்படி மனம் திரும்புகிறார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே வேதத்திலிருந்து தியானிப்போம். நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். அவங்க எந்த பாவத்தை செஞ்சாங்களோ, நாங்கள் இந்த பாவம் பண்ணிட்டோம், உண்மை விட்டு நாங்கள் இப்படி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி செஞ்ச பாவத்தை அப்படியே போய் தேவன்கிட்ட போய் மறைக்காம போய் ஒத்துக்கொள்றாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா! கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தரும் சிதோனியரும் அமலேக்கியரும் மகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கவில்லையா என்றார். தேவன்கிட்ட போய் எப்பமெல்லாம் முறையிடுறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு விடுதலை செய்கிறார். அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை இரட்சியேன் என்கிறார். தேவனை விட்டு பின்வாங்கி போகும்போது தேவனுடைய கோபம் வெளிப்படும் போது அவர் இப்படியா சொல்கிறார், ஆகையால் இனி உங்களை இரட்சியேன், உங்களை நான் இனிமேல் விடுதலை பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் என்கிறார். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இப்படியாக பேசுகிறார் கர்த்தர், நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். ஆனால் இஸ்ரவேல் சொல்கிறார்கள், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இஸ்ரவேல் ஜனங்களை எதற்காக அழைத்தார்? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி பாவத்தில் விழுந்து போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யாமல் பாகால்களை சேவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேலுக்கு பிரச்சனைகள் வரும்போது, ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் போது, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படும் போது மறுபடியும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறார்கள். எப்படி மனம் திரும்புகிறார்கள்? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் முதலாவது. ரெண்டாவது, தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தரலும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால்
அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். நம்முடைய தேவன் மனந்துருகிற தேவன். எப்பொழுது மனதுருகிறார்? ஜனங்கள் மனம் திரும்பும் போது மனதுருகிறார். ஹாலேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத பகுதி மூலமாக நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவன் மனதுருகிறவர். அவர் மனதுருகும் போது நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியங்களிலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனமாக நாம் வாழ நம்முடைய தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அவர் மகா பரிசுத்தர். அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க நம்மை பரிசுத்த ஜாதியாக மாற்றியிருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றியிருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில சகல காரியத்திலையும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த காரியத்தில் நாம் சிக்கப்பட்டிருக்குமோ எல்லாமே நமக்கு தெரியும். நாம் அவரிடத்தில் மனம் திரும்பும் போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லும் போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது இப்படியா சொல்கிறார்? அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்கிறார். அவர் நம்மையும் பார்த்து மனதுருகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் குறையா இருக்கிறோமோ அந்த எல்லா குறைகள் கூட்டம் எல்லாவற்றையும் மன்னிக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பதவிகளை நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதவிலங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு சாஸ்திரமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் இந்த அதிகால வேளையிலே அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க, இருட்டோடு எழும்பியிருக்காங்க. இரவு நேரத்தில் ஒரு இன்பமாக நித்திரை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அதிகால வேலை உங்களுடைய பதவியில் கண்வெளிக்கு எங்கள் கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எந்தெந்த குடும்பத்தை எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்துக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த புதிய நாள் தொடங்க உங்கள் பதவியில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாள் தொடங்க உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த புதிய நாள் தொடங்க அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்க ராஜா, உங்களுடைய மகிமையினால மூடுங்க ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் சகல காரியத்தையும் அப்பா என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா, அவனுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா வேலை வாசலை உண்டு பண்ணித்தாங்க. சில குடும்பத்துல அப்பா அந்த நாள் பிறந்தநாள் கொண்டாடி கொடுத்தாங்க, அந்த குடும்பத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அந்த வருஷம் பிறந்தநாளே எங்களுக்கு சம்பூர்ணமா ஆசீர்வதித்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்த நாள் திருமண நாள் கொண்டாடி கொண்டு ராஜா, அந்த குடும்பத்துக்கு சோதரம் திருமண நாளை என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசீர்வதித்து கொடுங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடி கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடி கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்தில் சகல செழிப்பு உண்டாகும் ராஜா. அப்பா விசேஷமா தீர்காயுசு உண்டாகட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு அந்த குடும்பங்களை தாழ்த்து ஒப்பிடுகிறோம். விசேஷமா அந்த நாளில் எந்த குடும்பத்தில் கற்பத்தினிக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சோதரம் ராஜா, என் இயேசு ராஜா கற்பத்தினையை தொட்டு ஆசிர்வீங்க. உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து ஒப்புகிறோம் ராஜா. இந்த நாளிலே அப்பா எந்த குடும்பத்திலே கற்பத்தில் நினைக்காது ஜெபித்துக் கொண்டாலோ அந்த வீட்டோட எல்லா பிரச்சனைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வாலிப பிள்ளைகள் ஜெபித்து விடுவாங்க, அப்பா திருமண காரியத்தை ஜெபித்து விடுவாங்க. அப்பா அந்த குடும்பத்துல எல்லா வாசல் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க திறக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து ஒப்பிடுவோம் ராஜா. அப்பா திருமண வாசலை திறந்து விடுங்க. விசேஷமா சில குடும்பத்துள்ளே கல்யாணம் முடிந்து நிறைய குடும்பத்தில் பிரிந்து போயிருக்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் பல பிரச்சனையும் இருக்காங்க, நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனையும் இருக்காங்க, நிறைய குடும்பத்தில் மதுவான அடிமையில் அப்பா குடும்பத்தில் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கிறாஜா. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் மறுபடியும் அப்பா அந்த குடும்பத்தில் எல்லா பாவத்தையும் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் மன்னிக்க வேண்டும். அந்த குடும்பத்தோட தேவையில்லா போராடி எல்லா பொருளாதாரத்திலாம் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து விடுறோம். எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எந்தெந்த சூழ்நிலை கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் என்னுடைய கணவர் வருவாரா என்று ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் மறுபடியும் இணைக்கப்படுமா என்று அப்பா ரெண்டு பேருமே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே அன்பு இல்லை ராஜா, அன்பின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. அப்பா அந்த பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை வெளிப்படுற ராஜா. மனதுருகிற கர்த்தர் அல்லவா அப்பா. இந்த நாளில் அந்த குடும்பத்தில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எந்த தேசத்துல எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்பா உடைய பாதுகாப்பின் அப்பா கரம் அப்பா வெளிப்படுற ராஜா. அந்த இடத்துல உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தன் சொந்த தேசம் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாசலை திறந்து விடுங்க.
விசேஷமா எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாட்டுங்க. சில தேசத்துக்குள்ளே சில பிரச்சனைகளை அப்பா ஜெபித்து விடுவாங்க, அப்போ அந்த பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னு ஜெபித்து விடுவாங்க. அந்த இடத்துல உங்களுடைய கிருபை வெளிப்படுற ராஜா, அப்போ அவங்கள பிரச்சனைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். அவங்களோட எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. இந்த நாளில் எந்த குடும்பத்திலே அந்த குடும்பத்திலே அப்பா உங்களுடைய கிருபை வெளிப்படுற ராஜா. அவங்கள எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசுறீங்க, அவங்களுடைய கையின் கிரியில் ஆசுறீங்க. இந்த நாளில் அப்பா யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களோட வாகனங்களை நீங்கள் பொருட்படுத்துவாங்க. விசேஷமாக எங்கள் கண்களுக்குள்ளே கழிக்கும் போடுங்க ராஜா. விசேஷமாக அப்பா அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தலையிலிருந்து உச்சங்கள் வரை எல்லா அவையமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே அப்பா ஒப்புடுகிறோம் ராஜா. விசேஷமாக பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால் முத்திரைப்படட்டும். யாரெல்லாம் அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்களோ பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வேண்டும். சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும் ராஜா. அப்பா உமக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ராஜா. சத்திய ஆவியாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய இருதய மனக்கண்கள் திறங்கராஜா, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறங்கராஜா, அவங்களுடைய வாழ்க்கையில் சகல காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாட்டும். விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா அவங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படட்டும். இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் ஜெபிக்கிறாங்களோ அப்பா அவங்களுடைய எல்லா காரியத்திலுமே ஒரு மாற்றம் உண்டாட்டும். அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே ஆவிக்குரிய ஒன்பது கனிகளை எங்களுக்கு வேணும் என்று ஜெபித்து கொடுங்க. அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த நாளில் எங்களுடைய ஆவிக்குரிய ஒன்பது கனிகளை எங்களுக்கு நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய ஒன்பது வரங்களும் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ விசேஷமா அவங்களை எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் கடன் மத்தியிலே போராடி கொண்டிருக்காங்க அப்பா, பல பிரச்சனை இருக்காங்க. அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. சில குடும்பத்தில் வாடகை கட்ட முடியாம இருக்காங்க அப்பா, அதற்குள்ள எல்லா வாசலையும் திறந்து கொடுங்க. சில குடும்பத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க அப்பா, வீடு கட்டக்குள்ள எல்லா வாசலையும் திறந்து கொடுங்க. சில குடும்பத்திலே கடன் மத்தியிலே போராடி கொண்டிருக்காங்க, கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை தாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் அப்பா கடன் நிமித்தமா வீடு விற்கதா வீடு விற்க மாட்டேன் சொல்லி நிறைய போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. அவங்களை எல்லா சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் ஸ்தோத்திரம் 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 ராஜா. எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லா சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். இந்த நாளிலே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா, அக்னி அபிஷேகத்தான் நிரப்புங்க ராஜா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக இந்த நாளில் ஆவிக்குரிய ஒன்பது கனியங்கள் வேணும், ஆவிக்குரிய ஒன்பது வரங்களும் வேணும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தை எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளெல்லாம் அப்போ அந்த நாள் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே அன்பே இல்லைஞ்சு ஜெபிக்கிறாங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் ஊற்றப்படுற ராஜா. கிருபையின் வரங்களாக நிரப்புங்க, ஞான வரங்களாக நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களாக நிரப்புங்க ராஜா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க ராஜா, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. அப்பா சத்துருக்களை மேற்கொண்ட அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் அப்பா உம்முடைய பதவியிலே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். பூமியின் மேல் அக்னியை போடுங்க, அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பிச்சுல வசனப்படி யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலே அக்னியை போடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவன் அக்னியை பற்றி பிடிக்கிட்டு ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த குடும்பத்திலே மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ, செய்வின கட்டில கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ, பிள்ளை சுனிய கட்டில கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ, அந்த எல்லா பொல்லாத கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் பயத்திலே காணப்படுறாங்களோ அந்த பயத்தை கொண்டு எல்லா பொல்லாத கிரியிலும் அழிக்கப்படட்டும். எந்தெந்த சூழல் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடு உருவமா கிரியை சகல பொல்லாத கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதம் உண்டாகட்டும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தால் சம்பூரமாக ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அந்த குடும்பம் பழுகி பெருகட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பழுகி பெருகட்டும் ராஜா. நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அப்பா உன்னத மன்னர் சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானம் திறக்கப்படட்டும் அப்பா, பலகணிகளை திறந்து அப்பா இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா விசேஷம் அந்த நாளில் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அவனுடைய எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த நாள் முழுதும் நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க ராஜா. எந்த குடும்பத்திலே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜெபித்து விடுவாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா பலவீனமெல்லாம் மறைட்டு ராஜா. நோயெல்லாம் சுகமாகட்டும். அந்த குடும்பத்தில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். எந்த இடத்துல ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் ராஜா. அப்பா விசேஷமாக அப்பா அந்த நாளில் எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க சரீரத்தில் எல்லா பலவீனமும் இல்லாமல் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். நிறைய குடும்பத்தில் கேன்சர் கட்டினா ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே பலவிதமான நோயோடு ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்தில் பலவீனம் இல்லாமல் கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமான சுகம் உண்டாகும் ராஜா. உங்களுடைய தழும்புகளால் சுகம் மாணிகள் என்று வேதம் சொல்கிறது. என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் குணமாக்க வேண்டும். விசேஷம் அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் ராஜா. அப்பா எந்தெந்த குடும்பத்தில் கடன் மத்தியில் போராடி கொண்டிருக்காங்களோ இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களோட வியாபாரத்தை ஆசுறீங்க, அவங்களுடைய கம்பெனிகளை ஆசுறீங்க, அவங்களோட விவசாயத்தை ஆசுறீங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ
வேலை வாசலை திறந்து விடுங்க. யாரெல்லாம் வேலைக்காக புறப்பட்டு போகிறாங்களோ அவனுடைய கையின் கிரியில் ஆசிர்வீங்க. இந்த நாளில் சகல காரியத்தையுமே தேவன் ஆசிர்விக்க வேண்டும். இந்த நாளிலே அப்பா எந்தெந்த குடும்பத்திலே பிள்ளைகள் படிக்காமல் இருக்கோ, சில குடும்பத்துக்குள்ளே வாலிப பிள்ளைகள் அப்பா கேம்ல அடிமையாக இருக்காங்க ராஜா, அந்த எல்லா பொருளாத கிரியில் அழிக்கப்படட்டும். அப்பா மறுபடியும் ஸ்கூல் திறக்க வேண்டும், மறுபடியும் டீச்சர்மாருக்கு வேலை வேண்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் டீச்சருக்கு வேலை இல்லாமல் ஜெபித்து விடுந்தாலோ அவங்களுக்கு எல்லாம் வாசலை திறந்து விடுங்க. உங்களுடைய ஜீவனத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுது ராஜா. நிறைய குடும்பத்தில் மனவேதனையோடு ஜெபிக்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் அப்பா பலவிதமான போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்க, அவங்களை எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுது ராஜா. நிறைய குடும்பத்தில் அதிகால வேலை கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, இந்த நாள் எங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்லி ஜெபித்து கொடுக்காங்க. அவங்களை எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து விடுகிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்பிடுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, விசேஷமாக 8 மணிக்கு குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக எங்கள் செகண்ட் சேனல் உள்ளது, ஜீசஸ் பிளெஸிங் பிரேயர் இன் தமிழ். அதில் தினம்தோறும் 12 மணிக்கு ஒரு வாக்குத்தத்தை பேசி வருகிறோம். 7 மணிக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தியானித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். எங்களோடு நீங்கள் ஒருவேளை தொடர்பு கொள்ள விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம். நீங்களும் எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய தேவைக்காக, எங்களுடைய எல்லா சூழ்நிலைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இணையதளம் மூலியமாக இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.